மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். தரம் 11 வகுப்பு மாணவர்களுக்காக தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடம் சார்ந்து கிருஷ்ணன் தூரிச்சிருக்கம் எனும் பாடப்பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்ற இரண்டாவது பாடல் மற்றும் அதனுடைய பொருள் விளக்கம் அது சார்ந்த விழாவடி குறிப்புகளை நாங்கள் இந்த காணொலியினூடாக தெரிவிக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் முதலாவது பாடல் பற்றிய விளக்கத்தை நாங்கள் கடந்த காணொலியில் பார்த்திருக்கிறோம். அந்த முதலாவது பாடல் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நான் கொஞ்சம் உங்களுக்கு நினைவுபடுத்திவிட்டு இரண்டாவது பாடலுக்குள்ளே செல்லலாம். பாண்டவர்கள் ஐவரிடத்திலும் கண்ணன் சில விடயங்களை வினவுகின்றார். அதாவது உங்களுடைய மனக்கருத்து யாது என்று சொல்லி வினவுகின்ற வகையிலே முதலாவது பாடல் அமைந்திருக்கிறது. அதை நாங்கள் படித்திருக்கிறோம். கண்ணன் கேட்ட வினாவிற்கு இப்பொழுது தர்மன் பதிலளிப்பதாக இரண்டாவது பாடல் அமைய பெற்றிருக்கிறது. இப்பொழுது பாடலை நாங்கள் ஒரு முறை பார்ப்போம். பாடலை பாருங்கள். வைரம் எனும் சுடு நெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர்வரை காடு என்ன செய்யறமதில் மொகிழி போற சேரை எழுத்திருத்தோம் சென்று மாள்வோம் கைரவமும் தாமரையும் கமல் பலன குரு நாட்டில் கலந்து வாழ உயிரணையாய் சந்துபட உரைத்தருள் என்றான் அறத்தின் உருவம் போல்வன். பாடலை மீண்டும் ஒரு முறை பாருங்கள் பிள்ளைகளே. வைரம் எனும் சுடு நெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர்வரை காடு என்ன செய்யறமதில் மொகிழி போற சேர இரு திறத்தோம் சென்று மாள்வோம் கைரவமும் தாமரையும் கமல் பலன குருநாட்டில் கலந்து வாழ உயிரணையாய் சந்துபட உரைத்தருள் என்றான் அறத்தின் உருவம் போல்வான். இது இரண்டாவது பாடல், அதாவது தருமன் கூற்றாக அமைகின்ற பாடல் இது. இப்பொழுது இந்த பாடலின் அரும்பத விளக்கங்களை நாங்கள் இங்கே பார்ப்போம். இந்த வைரம் என்பது கொடிய பகை என்று சொல்லி பொருள்படும். வைரம் என்று சொன்னால் பகை பகைமை என்ற பொருள்படும். வரைக்காடு என்றால் மூங்கில் காடு. ஆக உயர் வரைக்காடு என்று சொன்னால் உயர்ந்த மூங்கில் காடு. இந்த எண்ணெய் என்பது அது உவமை உருகு, அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். செயிர் அமர், அமர் என்றால் போர், செயிர் என்றால் கோபம், ஆகவே கோபத்துடன் செய்கின்ற போர். வகுளி என்பதும் கோபத்தை குறிக்கின்ற ஒரு சொல். புற, புற என்பது போரிடுதல், அதாவது பொருடல் என்று பெறும் போரிடுதல் என்ற பொருள்படும். திறத்தோம் என்பது தரப்பினர் அல்லது பக்கத்தவர். இரு திறத்தோம் என்று சொன்னால் இரண்டு தரப்பினர் இரண்டு பக்கத்தவர், அது வாழ்ந்தவர் கௌரவர்களை குறிக்கிறது. கைரவம் அப்படி என்று சொன்னால் அது ஆம்பல் மலர். கமல், கமலுதல் என்றால் மனம் வீசுகின்ற வாசனை வீசுகின்ற. பலரம் என்றால் வயல், அது உங்களுக்கு தெரியும். உயிரணையாய் என்பது உயிர் போன்றவன், உயிர் அணையாய் உயிர் போன்றவன். சந்துபட என்பது சமாதானம் உண்டாக, சந்துபட என்றால் சமாதானம் உண்டாக. அறத்தின் உருவம் கொள்வான், அறத்தின் வடிவத்தை போன்றவன், அது தருமனை குறிக்கிறது. ஆகவே இவ்வாறு இந்த பாடலின் அரும்பதங்கள் சார்ந்த விளக்கம் இங்கே அமையப்படுகிறது. தரங்கள் பிள்ளைகளை வைரம் என்று சொன்னால் கொடிய பகை, வளர்க்கின் என்றால் வளர்த்தால், வரைக்காடு என்று சொன்னால் மூங்கில் காடு, செயிர் என்றால் கோபம், அமர் என்றால் போர், வகுளி என்பதும் இங்கே கோபத்தை குறிக்கிறது, புற என்பது போரிடுதல், திறத்தோம் என்பது பக்கத்தவர் அல்லது திறப்பினர், கைரவம் என்று சொன்னால் அது ஆம்பல் மலர், கமல் என்றால் வாசனை அல்லது மனம் வீசுகின்ற மனம் வீசுதல், பலரம் என்று சொன்னால் வயல், உயிரணையாய் என்பது உயிர் போன்றவனே, சந்துபட என்று சொன்னால் சமாதானம் உண்டாக. இவ்வாறு இந்த பாடலின் அரும்பதங்களை நாங்கள் சரியாக இப்பொழுது பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக பொருள் எடுக்கின்ற பொழுது மக்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்பொழுது இந்த பாடலின் பொருளை நாங்கள் எடுப்பதற்கு முன்பாக இந்த பாடலை ஒரு சில இடத்திலே கொண்டு கூட்டி எடுக்க வேண்டும். பாருங்கள், இந்த அறத்தின் உருவம் போல்வான் என்பது முதலாவதாக வந்து உயிரணையாய் என்பது இரண்டாவதாக வர வேண்டும். அதன் பின்னர் இந்த வைரவம் எனும் சுடு நெருப்பை எனவாறு அது அப்படியே தொடர்ச்சியாக வந்து சந்துபட வைத்தருள் என்றான் இதிலே முடிய வருது. இப்பொழுது பாடலின் பொருளை பாருங்கள். அறத்தின் உருவம் போல்வான், அறத்தின் உருவம் போல்வான், அறத்தின் வடிவம் போன்றவனாகிய தருமன் கண்ணனை நோக்கி உயிரணையாய் எங்களின் உயிர் போன்றவனே
வைரமெனும் சுடுநெருப்பை வைரமெனும் சுடுநெருப்பை வைரமெனும் கொடிய பகமே எனும் சுடுநெருப்பை சுடும் நெருப்பினே அப்படி நேரடியாக எடுக்கலாம் கொடிய பகமே எனும் சுடுநெருப்பை மிக மூட்டி மிகுதியாக மூட்டி வளர்க்கின் வளர்த்தால் சரியா அப்ப வைரமெனும் சுடுநெருப்பை கொடிய பகமே எனும் சுடுநெருப்பை மிகுதியாக மூட்டி வளர்த்தால் உயர்வரை காடு என்ன அதில் அகப்படுகின்ற உயர்ந்த மூங்கில் காடானது அந்த நெருப்பிலே அகப்படுகின்ற உயர்ந்து வளர்ந்துள்ள மூங்கில் காடானது என்ன என்ன அழிந்து போவதை போல அதில் அகப்படுகின்ற உயர்ந்த மூங்கில் காடானது அழிந்து போவதை போல ஆக கொடிய பகமை எனும் சுடுநெருப்பை மிகுதியாக மூட்டி வளர்த்தால் அதில் அகப்படுகின்ற உயர்ந்த மூங்கில் காடானது தானாக அழிந்து போவதை போல கீழவாங்கோ செய்கிறமனில் கோபத்துடன் செய்கின்ற போரில் வெகுளி கோபத்துடன் போர் செய்தால் அப்ப செய்கிறமனால் கோபத்தோடு செய்கின்ற போரில் நாம் கோபத்தோடு போர் செய்தால் சேர இரு தரத்தோம் ஒரு சேர நாம் இரண்டு தரப்பினரும் இரண்டு பக்கத்தினரும் சென்று மாள்வோம் சென்று மாள்வோம் திறந்து விடுவோம் பிள்ளைகள் செய்கிறவரில் கோபத்துடன் செய்கின்ற போரில் வெகுளி போற கோபத்துடன் போரிட்டால் சேர ஒரு சேர இரு தரத்தோம் நாம் இரண்டு பக்கத்தவரும் சென்று மாள்வோம் சென்று சென்று போர்க்களத்திற்கு சென்று மாள்வோம் இறந்து விடுவோம் அல்லது அழிந்து விடுவோம் இப்ப நாலு பெரிய உருவத்திற்கு பார்ப்போம் வைரமெனும் சுடுநெருப்பை மிக மூட்டி வளர்த்து கொடிய பகமையெனும் சுடுநெருப்பை மிகுதியாக மூட்டி வளர்த்தால் அதில் அகப்படுகின்ற உயர்ந்த மூங்கில் காடானது அழிந்து போவதை போல கோபத்தோடு செய்கின்ற போரில் கோபித்து நாம் போர் செய்தால் சேர நாம் இரண்டு தரப்பினரும் இரண்டு பக்கத்தினரும் சென்று அழிந்து விடுவோம் இறந்து விடுவோம் சரியா அவ்வாறு நிகழாமல் அப்படி நாம் இறந்து போகாமல் இருக்கும் வண்ணம் கைரவமும் ஆம்பல் மலர்களும் தாமரையும் தாமரையும் கமல் பலனம் கமல் ஒன்றாக மலர்ந்து மனம் வீசுகின்ற பலன வயல்களையுடைய குறுநாட்டில் குறுநாட்டில் அசனாபுரத்தில் கலந்து வாழ நாம் ஒற்றுமையோடு வாழ சந்துபல உரைத்தருள் என்றான் சமாதானம் உண்டாக தூது உரைத்து வருவாய் என்றான் தர்மன் சரியா ஒரு கத்திரிப்பு பாருங்க பிள்ளைகள் பொருள் அறத்தின் உருவம் போல்வான் அறத்தின் வடிவம் போன்றவனாகிய தர்மன் கண்ணனை நோக்கி உயிரணையாய் எங்களின் உயிர் போன்றவனே வைரமெனும் சுடுநெருப்பை கொடிய பகமையெனும் சுடுநெருப்பினை மிக மூட்டி வளர்க்கின் மிகுதியாக மூட்டி வளர்த்தால் உயர்வரை காடு என்ன அதில் அகப்படுகின்ற உயர்ந்த மூங்கில் காடு அழிந்து போவதை போல செய்கிறமனில் கோபத்தோடு செய்கின்ற போரில் வெகுளி போற கோபத்தோடு போர் செய்தால் சேர இரு திறத்தோம் ஒரு சேர நாம் இரண்டு பக்கத்தவரும் சென்று மாள்வோம் சென்று போர்க்களத்திற்கு சென்று மாள்வோம் இறந்து விடுவோம் அழிந்து விடுவோம் அவ்வாறு நிகழாமல் கைரவமும் ஆம்பல் மலர்களும் தாமரையும் தாமரையும் கமல் பலன ஒன்றாக மனம் வீசுகின்ற வயல்களையுடைய குறுநாட்டில் குறுநாட்டில் அல்லது அசனாபுரத்தில் கலந்து வாழ நாம் ஒற்றுமையோடு வாழும்படி சந்துபட உரைத்தருள் என்றான் சமாதான தூது உரைத்து வருவாய் என கூறினான் தர்மன் சரியா ஆகவே இப்பொழுது பொருளை மட்டும் முழுக்க சொல்றேன் பாருங்க பிள்ளைகள் அறத்தின் வடிவம் போன்றவன் ஆகிய தர்மன் கண்ணனை நோக்கி எங்களின் உயிர் போன்றவனே கொடிய பகமை எனும் நெருப்பினை மிகுதியாக மூட்டி வளர்த்தால் அதில் அகப்படுகின்ற உயர்ந்த மூங்கில் காடானது தானாக அழிந்து போவதை போல கோபத்தோடு செய்கின்ற போரில் கோபத்தோடு போரிட்டால் நாம் ஒரு சேர இரண்டு பக்கத்தவரும்
சென்று இறந்து விடுவோம். அவ்வாறு நிகழாமல் ஆம்பல் மலர்களும் தாமரை மலர்களும் ஒன்றாக மலர்ந்து மனம் வீசுகின்ற அழகிய குருநாட்டில் அல்லது அசனாபுரத்தில் நாம் ஒற்றுமையோடு கலந்து பாடும்படி சமாதானத்தோடு உரைத்து வருவாய் என்றான் தர்மன். சரி, இப்பொழுது இந்த பாடலின் பொருள் விளக்கத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த பாடலினுடைய சிறப்பை நாங்கள் சுருக்கமாக இங்கே பார்ப்போம். தர்மன் கண்ணனிடத்திலே தமக்காக சமாதானத்தோடு உரைத்து வருமாறு வேண்டுகின்றான். அவ்வாறவன் வேண்டுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், போர் செய்தால் அந்த போரிலே பாண்டவர்களாகிய தாமும் கௌரவர்களாகிய மனதரப்பினரும் யுத்தகலத்திற்கு சென்று மாண்டு விடுவோம், இறந்து விடுவோம். அவ்வாறு நிகழாமல் நாம் இரண்டு தரப்பினரும் சந்தோஷமாக ஒற்றுமையோடு வாடும்படி சமாதானத்தோடு உரைத்து வருவாய் என்று சொல்லி தர்மன் வேண்டுகின்றான். இதன் மூலமாக அந்த தர்மனனுடைய சமாதான மனநிலை, சமாதானத்தை விரும்புகின்ற அவனுடைய ஒரு மனநிலை காட்டப்படுகிறது. அதற்கு அவன் கூறுகின்ற உதாரணம், எவ்வாறு மூங்கில் காடானது நெருப்பிலே அகப்பட்டு அது அழிந்து போகுமோ, அதை போல போர் நடந்தால் அதிலே பாண்டவர்களும் கௌரவர்களும் அழிந்து போவார்கள் என்று சொல்லி அந்த தன்மையை எடுத்து காட்டுகிறான். இது இந்த பாடலில் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக அமைகிறது. அடுத்ததாக இந்த பாடலிலும் குருநாட்டினுடைய சிறப்பு இங்கு கூறப்படுகிறது. வயல்களில் தாமரை மலர்களும் ஆம்பல் மலர்களும் ஒன்றாக மலர்ந்து மனம் வீசுகின்ற நீர்வளம் பொருந்திய குருநாடு என்று சொல்லி கூறப்படுகிறது. வயல்களிலே நெல்லு விளையும், ஆனால் இங்கு நெல்லோடு சேர்த்து ஆம்பல் மலர்களும் தாமரை மலர்களும் மலர்கின்றது என்று இங்கு கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு வயல்களிலே நீர்வளம் நிறைந்திருக்கின்றமையினாலே அங்கே தாமரை மலர்களும் ஆம்பல் மலர்களும் சேர்ந்து மலர்கின்றன. ஆகவே இது இந்த குருநாட்டினுடைய ஒரு அழகிய நீர்வள சிறப்பினை இங்கு இந்த பாடலில் எடுத்துரைக்கிறது. அதே போன்று அறத்தின் உருவம் போல்வான், அதாவது அறத்தின் வடிவம் போன்றவன் என்று சொல்லி தர்மன் இங்கு சுட்டப்படுகின்றான். உயிரணையாய் என்று சொல்லி கண்ணன் விளிக்கப்படுகின்றான், அதாவது பாண்டவர்களுக்கு உயிர் போன்றவன். பாண்டவர்கள் துன்பமடைகின்ற பொழுதெல்லாம் அந்த பாண்டவர்களின் துன்பத்தை போக்குபவன், ஆகவே தம் உயிர் போன்றவன் என்று சொல்லி கண்ணனை தர்மன் விளிக்கின்றான். இது அந்த கண்ணன் மீது கொண்ட பக்தியும் கண்ணன் மீது கொண்ட அன்பினையும் இங்கு எடுத்துரைக்கிறது. அடுத்தது இந்த பாடலிலேயே ஒரு அழகிய உவமை கையாளப்பட்டிருக்கிறது, அதனை நாங்கள் இங்கு பார்ப்போம். வைரவம் என்னும் சுடுநெருப்பை மிகமூட்டி வளர்க்கின் உயர் வரி காடு என்ன. இந்த இரண்டு வரிகளிலே அந்த உவமை இங்கு அழகாக காட்டப்படுகிறது. ஒன்று, கொடிய பகமை என்னும் நெருப்பிலே அகப்பட்டு அழிந்து போகின்ற மூங்கில் காடு. இரண்டாவது, பகமையோடு செய்கின்ற போரில் அழிந்து போகின்ற பாண்டவர் கௌரவராகி இரண்டு தரப்பினர். இந்த ரெண்டு காட்சிகளையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இதிலே எது உபமானம் எது உவமையம் என்று சொல்லி பார்த்தால், உபமானம் என்பது தெரிந்த பொருள், ஆகவே மூங்கில் காடு தானாக அழிந்து போதல் இது உபமானம். போரிலேயே பாண்டவர் கௌரவராகி இரண்டு தரப்பினரும் இறந்து போதல் அல்லது அழிந்து போதல் அது உவமையம். பொருத்தன்மை, இரண்டுக்கும் இடையிலே இருக்கிற ஒப்பீடு என்ன என்று சொன்னால் அழிவடைதல், அழிந்து போதல். ஆகவே இவ்வாறு இந்த பாடலில் உள்ள உவமையினையை நாங்கள் இங்கு இனம் காணலாம். சரி பிள்ளைகளே, இந்த பாடல் தர்மன் கண்ணனிடத்திலே தமக்காக தூது சென்று உரைத்து வருமாறு வேண்டுகின்ற பாடலாக அமைகின்றது. அடுத்த பாடல் மூன்றாவது பாடல், அதுவும் ஒரு அருமையான பாடல். அந்த பாடல் பற்றிய விளக்கத்தை நாங்கள் அடுத்த காணொலியில் உங்களுக்காக தர இருக்கிறோம். ஆகவே இந்த பாடல் பகுதிகளை நீங்கள் சரியாக படித்து அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.